ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் 2024 மூணு பிரச்சனையை பற்றி தான் பேச வந்திருக்கோம். மூணு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். என்ன தான் நீங்கள் பல்வேறு வீடியோக்கள் பார்த்தாலும், பல திங்கிங் பண்ணாலும், இந்த மூணு பிரச்சனை இப்போது முச்சந்தியில் வந்து நிற்கிது. என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அது எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா உங்கள் ஆதரவு தான் எனக்கு எல்லாமே. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ மூணு பிரச்சனை. ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, இதுதான் ப்ரெஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, டிஎன்இ online.org வெப்சைட்லேருந்து எடுத்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வரைக்கும் அப்டேட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அப்டேட் ஆயிரும்னு நினைக்கிறேன். 25ஆம் தேதி வரைக்கும் அப்டேட் ஆயிருச்சு அப்படின்னா என்னாகும்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்த்துவோம். 23ஆம் தேதி வரைக்கும் 2,01,201 சர்டிஃபிகேட் வந்து, சாரி, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 148,804 பேர் வந்து பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 109,659 பேர் பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் யார் எலிஜிபிள் ஆவாங்கிறது அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ 23ஆம் தேதி வரைக்கும் தான் இது அப்டேட் ஆயிருக்கு. 24-25 அப்டேட் ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு அது அப்டேட் ஆச்சுன்னா இங்கே 125,000 மாறும்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் நமக்கு 6ஆம் தேதி முடி டைம் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. 6ஆம் தேதிக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே என்னாகும் அப்படின்னா, நான் எதிர்பார்க்கறது 2,50,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். அண்ட் இதில் பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அதாவது ஃபுல்லாக கவுன்சிலிங் எலிஜிபிள் ஆகிறவங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறவங்க அவங்க எவ்வளோ பேர் ஆவாங்க அப்படின்னா 2,25,000 பேர் ஆவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ 2,25,000 பேர் அப்படின்னா காம்படிஷன் எவ்வளோ தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதெல்லாம் சும்மா போங்கு. என்னன்னா, காம்படிஷன் என்னதான் எவியா இருந்தாலும் நிறைய பேர் கவுன்சிலிங்கே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. இதுல டூப்ளிகேட் அப்ளிகேஷனும் போட்டிருக்கோம். அந்த ரெண்டு அப்ளிகேஷன் நீங்களே கூட போட்டிருப்பீங்க. ஸோ அந்த கணக்கும் இங்கே வந்திருக்கும். ஸோ அதனால நீங்க எதுக்கும் ஒரி பண்ண வேண்டாம். காம்படிஷன் அது சாய்ஸ் வில்லிங்க பக்காவா பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீட்டு சூப்பரா கிடைக்கும், சரிங்களா? சாய்ஸ் வில்லிங் நீங்க என்ன கட்டாஃபா இருந்தாலும் சாய்ஸ் வில்லிங் சூப்பரா பண்ணா நமக்கு சீட்டு கன்ஃபார்ம். நல்ல சீட்டு சொல்றேன், நல்ல காலேஜ்ல, ஓகேவா? இதுல என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 700,000 பேர் பண்ணியிருக்கிறாங்களா, இதுல நான் இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் உட்காந்துருக்கான் பாருங்க. அப்ப 700,000 பேருக்கு வந்து 700,000 பேர் பண்ணிட்டான், அப்ப நான் பண்ணேன்னு எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைனா, 6ஆம் தேதிக்குள்ள உங்க ரெஜிஸ்ட்ரேஷனாவது கம்ப்ளீட் பண்ணுங்க. 12ஆம் தேதிக்குள்ள ஜூன் 12ஆம் தேதிக்குள்ள டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது எரர் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த எரருக்கு நம்ம டிஎஃப்சி சென்டர் போயிட்டு பண்ணிக்கலாம். டிஎஃப்சி சென்டர் கால் பண்ணி கேட்டாலே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, 12ஆம் தேதிக்கு மேல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். 13ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி முடி நடக்கும். அந்த 17 நாள்ல நம்ம வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? என்ன பிரச்சனையா இருந்தாலும் போய் நிவர்த்தி பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணி தருவாங்க. 2 அப்ளிகேஷன் போட்டவன் ஒன்னு போதும்னு சொல்லுவான், ஒண்ணுதான் நான் கரெக்டா போட்டுக்கோ, ஒன்னு தப்பா போட்டுன்னு சொல்லுவான், அது மாத்திரம்னு சொல்லுவான், நான் பண்ணிக்கலாம். இல்ல இன்கம் சர்டிபிகேட் போட மறந்துருப்பாங்க, போட்டுக்கலாம். இல்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், சரிங்களா? அது எல்லாமே நிவர்த்தி பண்ணிக்கலாம். உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டைம்ல எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் ஸ்டேட்டஸ் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னாலே நீங்க எலிஜிபிள் ஃபார் ரேங்க். ரேங்க்னா கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்க. அதுக்கு முன்னாடி ரேண்டம் நம்பர் வரும் 13ஆம் தேதி, அது அப்போ வந்ததுக்கு அப்புறம் பேசலாம். ரேண்டம் நம்பர் யாரெல்லாம் இங்கே அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ, பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரேண்டம் நம்பர் வரும். அதனால அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வச்சு. அந்த ரேண்டம் நம்பரோட கான்செப்ட் என்னன்னுங்கிறது அப்புறம் நான் சொல்கிறேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன், இப்போ சொல்கிறேன். ஸோ அதனால சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, ஓகே? எல்லா பிரச்சனையும் அப்போ வந்து நம்ம போய் பார்த்துக்கலாம். அதை தான் டிஎஃப்சி சென்டரையும் சொல்கிறாங்க. இன்னொரு ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன, ஸ்கேன் காப்பி. ஸ்கேன் காப்பி பற்றி சொல்லணும்னா, ஸ்கேன் காப்பி இன்னும் வரலை. ஸோ நாங்கள் என்ன சார் பண்ணுறது, எனக்கு தெரிஞ்சு திங்கக்கிழமை டியூஸ்டேக்குள்ள வந்துடும், அடுத்த வாரம் வந்துடும் சார். அப்போ வந்து நான் என்ன சார் பண்ணுறது, இன்னுமே நான் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலை, நான் பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணல, ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை அப்படிங்கிற நான் என்ன சொல்கிறேன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க, பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, சர்டிஃபிகேட் வந்து இருக்கிற சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணி வச்சிருங்க. அப்போ சார், சார் என்ன நான் மார்க் வரும்னு நினச்சேன் சார், ரீவால்யூஷன் போகலாம் நினச்சேன், ரீடோட்டர் போகலாம் நினச்சேன், எப்படி சார் அப்படி? நல்லா கேளுங்க. நம்ம ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, கொஞ்சம் சென்சிட்டிவான ப்ராசஸ். அந்த பேப்பர்லாம் எடுத்து கரெக்டாக அவங்க வந்து அலைன் பண்ணி கொடுக்கணும், 700,000 பேரோடது, அதனால அது லேட் ஆகுது. ஸோ அடுத்த வாரம் வந்துடும், ஒரு வெனஸ்டே மண்டே டியூஸ்டே கூட வந்துடும். வந்த பிற்பாடு நீங்கள் ஸ்கேன் காப்பி பார்த்து உங்கள் மிஸ்ஸுக்கிட்டயோ இல்லை என்ன மாதிரி ஆளுகிட்டையும் யாருக்கிட்டே ஸ்கேன் காப்பி காட்டிட்டு, ஒரு பிரச்சனையில் காட்டிட்டு உங்களுக்கு எதாவது ரீடோட்டலாக இல்லை ரீவால்யூஷனான்னு சொல்லி, அது ஒரு ஆஃபீஸ் இருக்கும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே, ஒரு ஆஃபீஸ் அந்த மாதிரி தான் வந்து போடுவாங்க. அந்த ஆஃபீஸில் போயிட்டு உங்கள் அப்ளை பண்ணி ரீவால்யூஷன் ரீடோட்டலாக போட்டுக்கலாம். வேணும்னா போட்டா எவ்வளோ நாளில் சார் ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, 20 நாள் ஆகும். சாலிடாக நான் சொல்கிறேன்,
ஜூன் 20 வரைக்கும் ஆகும். ஜூன் 20 மேல கூட ஆகலாம். ஆனா நமக்கு என்ன, ஜூன் 30 வரைக்கும் தான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். நீங்க 13ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கல டிஎஃப்சி சென்டர்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த டைம்க்குள்ள உங்க ரிசல்ட் வந்துடும். வந்துருச்சுன்னா 20ஆம் தேதிக்கு மேலே வந்துருச்சுன்னா உடனே அந்த சர்டிபிகேட், புது சர்டிபிகேட் அப்லோட் பண்ணி, ஐ மீன் நம்ம tn.gov.in அந்த வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படின்னு அப்புறம் நான் சொல்லித்தரேன். அப்படி அங்க வெப்சைட்ல பண்ண முடியல, உங்க ஸ்கூல்ல போய் கேளுங்க. வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு, ஐ மீன் உங்க டவுன்லோட் பண்ண மார்க் ஷீட், ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் சேஞ்ச் ஆயிருக்குல்ல, அதை கொண்டு போய் நீங்க டிஎஃப்சி சென்டர்ல போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாத்திக்கலாம். சரிங்களா, என்ன மாத்திக்கலாம், ப்ரொசீஜரை மாத்திக்கலாம், உங்க மார்க்கை மாத்திக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சர்டிபிகேட் ஒரிஜினல் இருக்கிறதுனால உங்களை விட்டுருவாங்க, மார்க்கை மாத்திக்கலாம். இன்கேஸ் 30ஆம் தேதி மேல ஆயிருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா அவங்க ப்ராசஸ் 30ஆம் தேதி முடிதான் டிஎஃப்சி சென்டர்ல இன்ஜினியரிங் அட்மிஷன். ஸோ அதனால 30ஆம் தேதிக்கு மேலே ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு மேலே ஆகாதுன்னு நம்புறேன், கண்டிப்பாக 99.9% ஆகாது, அதுக்கு முன்னாடி வந்துடும் பார்க்கலாம். ஆனால் இதை நம்பிட்டு இருக்க வேணாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி அந்த காரியமாக நடக்கட்டும். இது ஒரு தரப்பினர் பிரச்சனை, ஓகே இப்போ கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வேற தரப்பினர் ஃபீஸு. சார் ஃபீஸ் வந்து கேட்குறாங்க சார், எல்லா கல்லூரிலையும் கேட்குறாங்க, முன்பணமாக 5000 ரூபா கட்டுங்கிறாங்க. நீங்கள் கட்டிக்கோங்க, கவுன்சிலிங்கில் போய் எங்கள் காலேஜை போடுங்க, கிடைக்கலனாலும் எங்கள் காலேஜில் வந்து எடுத்துக்கோங்க, இது நல்லதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். நல்ல கல்லூரியில் போய் நீங்கள் 5000 ரூபா கட்டி புக் பண்ணுறீங்க, லோ கட் ஆஃப் 150 கீழே வச்சுருக்கீங்க லோ கட் ஆஃப் அப்படின்னா, நீங்கள் போய் தாராளமாக நல்ல கல்லூரியில் போய் கட்டி புக் பண்ணுறது தப்பில்லை. கிடைக்கலன்னா நான் வந்து மேனேஜ்மெண்ட்லேயே டொனேஷனே இல்லாமல் தரலாம் சொல்கிறாங்களாம்மா, அந்த கல்லூரியில் போய் சேர்ந்துக்கலாம், தப்பே கிடையாது. 150க்கு மேலே எல்லா கம்யூனிட்டி சார்ந்தவர்களும் எஸ்சி எஸ்சி எஸ்டி, நல்லா கிடங்க, எஸ்சி எஸ்சி எஸ்டி 100 to 77.5 to 200 வரைக்கும் எஸ்சி எஸ்சி எஸ்டி, நீங்கள் கவுன்சிலிங்லேயே போய்க்கலாம், மேனேஜ்மெண்ட்டில் போகணும்னு அவசியமே இல்லை. கவுன்சிலிங்கில் போனால் தான் உங்களுக்கு செலவு ஜாஸ்தி, கவுன்சிலிங்லேயே சீட்டு சூப்பராக கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல கல்லூரியும் கிடைக்கும். எம்பிசி பிசி ஓசி பிசி மட்டும்தான் 150 கீழே இருக்கிறவங்க இந்த முடிவு எடுத்துக்கலாம். 150க்கு மேலே இருக்கிறவங்க வெயிட் ஃபார் கவுன்சிலிங், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்களாம் எதுக்கு பதறீங்க, 170 எடுத்து பதறீங்க, 190 எடுத்து பதறீங்க, 180 எடுத்து பதறீங்க, பதற வேண்டாம். ஸோ 150 கீழே இருந்தாலும் நாங்கள் போகலாமாங்க சார்னா, அதையும் நான் போன்னு நான் சொல்லலை. நீங்கள் ஒரு வேளை ஒரு நல்ல கல்லூரியில் உங்களுக்கு கிடச்சது, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்லாம் 140 கிடைக்காது நல்ல கல்லூரியில், ஏடிஎஸ்லாம் கிடைக்காது நல்ல கல்லூரியில் கிடைக்குது. இப்போ ராமகிருஷ்ணா மாதிரி கல்லூரி, கிருஷ்ணா மாதிரி கல்லூரி, இல்லை வந்து ஏதாவது சிஐடி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மாதிரி ஒரு கல்லூரி கிடைக்குதுன்னா எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதோ மொக்க கல்லூரியில் 5வது டயர் 6வது டயரில் போய் கல்லூரியில் போய் நீங்கள் வந்து ஏதாவது புக்கிங் பண்ணுறீங்கன்னா அது எனக்கு தெரியாது. நான் போய் புக் பண்ண சொல்லி யாரையும் சொல்லலை. நல்ல கல்லூரியில் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல பிளேஸ்மெண்ட்டு, நல்ல ஃபேக்குல்ட்டி, நல்ல தரம் வாய்ந்த கல்லூரி, எஜுகேஷன் தர கல்லூரியில் போய் சேர்ந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கே விசாரிச்சுட்டு காலேஜ் சுற்றி பார்த்துட்டு சேருங்க. பணத்தை கொடுத்துட்டு பணத்தை திருப்பி வாங்க முடியாமல் தவிப்பீங்க. ரெண்டாவது ஐடி லாகின் பிரச்சனை, ஐடி லாகின் பிரச்சனையும் சொல்கிறீங்க. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க, ஐடியும் லாகினும் நாங்கள் வந்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோங்க சார், கேட்குறாங்க, 5000 ரூபா பணத்தையும் கேட்டிட்டோம். இப்போது உங்கள் வீடியோ பார்த்தங்க சார், நாங்கள் மனசு மாறிட்டோம், நாங்கள் இப்போ விட்டுறலாம்னு நினச்சா 5000 ரூபா போய் தொலைங்கன்னு விட்டாலும் விட்டுறலாம்னு நினச்சாலும் ஐடி லாகின் கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க சார் காலேஜ். சி இங்கே பாருங்கள், காலேஜில் மிஸ்டேக் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, ஐடி லாகின் கேட்குற தப்பு தான். ஆனால் நீங்கள் தயவு செய்து 1-2 வாட்டி இந்த விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு போய் பணத்தை கட்டி சேருங்க. ஏன்னா காலேஜ் அப்படி தான் சொல்லும், ஐடி லாகினை தாங்க, ஏன்னா அவங்க காலேஜ் வைக்கிறீங்களா இல்லைன்னு பார்க்கறது தான் சாய்ஸ் பண்ணி டைமில், உங்களோட தன்னிச்சையான முடிவு எடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை போய் கெட்டி நீங்கள் சரண்டர் ஆகிறதுனால தான். நீங்கள் வெயிட் ஃபார் கவுன்சிலிங், நீங்களே சொந்தமாக முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்லேயே உட்காந்து எல்லாமே பண்ணுங்கள். உங்கள் காலேஜ் போய் சுற்றி பார்க்கணுமா இப்போ பண்ணுங்கள், ஆனால் அப்ளிகேஷன் போட சொல்லுவாங்க, அது வேணால் ஒரு 200-300 கொடுத்து போட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் காலேஜ் போய் சுற்றி பாருங்கள், எல்லாம் பண்ணுங்கள். பட் 5000, 10000, 1 லட்சம்னு சொல்லி டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் சேர வேண்டாம். சரிங்களா, யார் சேரலாம் அப்படின்னா உங்களுக்கு பணம் இருக்கா, உங்களுக்கு வந்து உன்னால முடியுமா, மேனேஜ்மெண்ட்ல சேர முடியுமா, கவுன்சிலிங்ல கிடைக்கலனாலும் மேனேஜ்மெண்ட்ல கட்ட முடியுமா பணம் அப்படிங்கிறத சேர்ந்துக்கலாம். இந்த 3 பிரச்சனையும் உங்களுக்கு வந்து இப்போ விலாவரியா ஒரு ரீசன் கிடைச்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் இது போன்ல கேட்குறீங்க, அதுதான் நான் வந்து என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களோட இதை அமைங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அண்ட் இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கு, பயப்படாதீங்க. தேங்க்யூ.